Hi friends, welcome back to Wilsis Kitchen. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா உருளைக்கிழங்கு முட்டை பொடிமாஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். உருளைக்கிழங்கு வந்து 4 உருளைக்கிழங்கு எடுத்துக்கேன். அது வந்து இந்த சைஸ்ல பொடிஸ் பொடிசா நறுக்கி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். இதனால கருத்துறோம். 3 முட்டை எடுத்துக்கேன் இதுக்கு. வந்து உருளைக்கிழங்கு பொடிமாஸ் வந்து செய்ய ஆரம்பிச்சிரலாம். இது செய்ய ரொம்ப சிம்பிள், சீக்கிரமாவே செஞ்சிரலாம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு pan அடுப்புல வச்சிருக்கேன். நல்லா ஹீட் ஆயிட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போல sunflower oil ஆட் பண்ணிக்கிடுறேன். 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிடலாம். நல்லா ஹீட் ஆகட்டே என்ன. அதுக்கு அப்புறம் கடுகுலாம் ஆட் பண்ணிக்கிடலாம். இன்னே ஹீட் ஆயிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் போல கடுகு ஆட் பண்ணிக்கிடுவேன். நல்லா பொரியிட்டு பொரிஞ்ச உடனே நம்ம கடுகு உருளைக்கிழங்கு வெட்டி வச்சிருக்க உருளைக்கிழங்க உள்ள ஆட் பண்ணிக்கிடலாம். நல்லா பொரி வந்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிடலாம். தண்ணியை நல்லா இருத்திட்டு உள்ள ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கிடலாம். உருளைக்கிழங்கு வந்ததுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டை வந்து முட்டையை ஆட் பண்ணிக்கிடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிடுவேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இந்த உருளைக்கிழங்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிடுவேன். உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் வந்து மூடி வச்சு வேக வச்சிடலாம். வெந்ததுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கிடலாம். வந்து இதுக்கு வந்து நான் வத்தல் தூள் ஆட் பண்ணலை, பெப்பர் தான் ஆட் பண்ணேன். பெப்பர் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. வந்து மூடி வச்சு வேக வச்சுருவோம். பார்க்கலாம் பாருங்கள். தண்ணியே ஆட் பண்ணலை, எண்ணெயிலே வேக வச்சுருக்கேன். வெந்திருக்கான்னு பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிட்டு பாருங்க, நல்லா வெந்திருக்கு. நேரத்தில் வந்து நம்ம இதுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கிடலாம். ஒரு டீஸ்பூன் போல் பெப்பர் ஆட் பண்ணிக்கிடுதேன். அதுக்கப்புறம் வெண்ணெய் ஆட் பண்ணிக்கிடலாம். 1 டீஸ்பூனில் ஆட் பண்ணிக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் உருளைக்கிழங்கோட. இப்போ வந்து முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். 3 முட்டையும் உடச்சி ஊற்றிடுவேன். 3 முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சு. இது கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிடலாம். ஆயிட்டு அந்த மஞ்சள் கருவை மட்டும் மாதிரி பண்ணி விட்டுட்டுலாம். உடச்சி விட்டுடலாம். ஒரு 3 நிமிஷம் அப்படி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு விடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கிண்டிட்டு வேணா உப்பு தேவைக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் பண்ணிவிட்டு கம்மியாக இருக்கிறதுனால 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிடுதேன். ஏற்கனவே 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட பெப்பர் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிடுதேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிடலாம். இது ஆஃப் பண்ணிடலாம். சுவையான உருளைக்கிழங்கு முட்டை பொடிமாஸ் ரெடி ஆகிட்டு பாருங்கள், இவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நான் வந்து உருளைக்கிழங்கில் கட்லட் போட்டிருக்கேன், பொட்டேட்டோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் போட்டிருக்கேன், அப்புறம் உருளைக்கிழங்கு சப்பாத்தி ஆளுதம் இந்த வீடியோலாம் போட்டிருக்கேன். எனக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐ பட்டன்லேயும் கொடுக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து 300க்கு மேலே வீடியோ போட்டிருக்கேன். உங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற மச்ச வீடியோக்கெல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்து ஒரு நல்ல டிஷ்ஷோட உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.